ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டாக்டர் கார்த்திக். 2 டேஸ்க்கு முன்னாடி என்னோட சேனல்ல இருக்கிற ஒரு வீடியோல ஒரு கமெண்ட் வந்திருந்தது. அந்த கமெண்ட்ல சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அந்த டவுட்டுக்கான ரிப்ளை தான் இந்த வீடியோவில் நம்ம கொடுக்க போறோம். அந்த சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வரப்போற June 2024 சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் வந்து வரும். அதாவது சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒவ்வொரு வருஷமும் 2 தடவை நடத்துவாங்க. ஜூன் மந்த் 1 தடவை நடத்துவாங்க, டிசம்பர் மந்த் 1 தடவை நடத்துவாங்க. இப்போ பொதுவாக வந்து இதுதான் வந்து அந்த சைக்கிள்னு சொல்லுவோம். பொதுவாக வந்து வருஷத்துக்கு 2 தடவை நடத்துறது தான் சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமுக்குரிய ஒரு வழக்கமாக வந்து இருந்திருக்குது. கொரோனா பீரியட்ல வந்து இது சரியாக நடத்த முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ 2023 பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த எக்ஸாம் நடத்துனாங்க. இப்போ 2024 பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மந்தில் அந்த எக்ஸாம் வரும். ஸோ அந்த எக்ஸாம் வந்து வரப்போகுது. சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் June 2024 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது TNSET எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியிலேருந்து அவங்க தான் அந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. இப்போ அந்த சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமுக்கும் TNSET எக்ஸாமுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னங்கிறது ஒரு கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்த 2 எக்ஸாம்ஸுக்கும் செல்ஃப் ப்ரிப்பரேஷனுக்கு என்ன ஐடியா அப்படிங்கிறத வந்து கேட்டிருந்தாங்க. 3வதா அவங்க கேட்டிருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த 2 எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன மாதிரியான ஜாப்க்கு போகலாம் அப்படிங்கிறதையும் ஒரு டவுட்டாக வந்து கேட்டிருந்தாங்க. இது வந்து முந்தான நாள் நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ வந்து இந்த கமெண்ட்டை நான் படித்தேன். ஸோ அந்த கொஸ்டின்ஸுக்கு இந்த வீடியோவில் நம்ம பதில் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமுக்கும் TNSET எக்ஸாமுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். சிஎஸ்ஐஆர் நெட் அப்படின்னு சொல்லும்போது அது நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, தேசிய தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. TNSET அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாடு லெவல்ல மாநில தகுதி தேர்வு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ இந்த 2 எக்ஸாமுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் அப்படிங்கிறத நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதில் குவாலிஃபை ஆகிட்டோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு காலேஜ்லையும் அல்லது எந்த ஒரு சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்லையும் அல்லது எந்த ஒரு யூனிவர்சிட்டிலையும் நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேகன்சிக்கு நம்மளால் அப்ளை பண்ண முடியும். அது அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம எலிஜிபிள் ஆகிட்டோம். அப்கோர்ஸ் வந்து இந்த NIT, IIT இந்த மாதிரி சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதே மாதிரி சில பெரிய யூனிவர்சிட்டிஸ்லாம் PhDங்கிறது வந்து மேண்டேட்டரியா வச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் கூட MSc பிசிக்ஸ் வித் சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் இருந்தது அப்படின்னா, அதை நம்ம சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமை பாஸ் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா, நம்ம இந்த சின்ன சின்ன காலேஜஸ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதே மாதிரி பிரைவேட் காலேஜஸ் இதுல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு MSc பிசிக்ஸ் வித் சிஎஸ்ஐஆர் நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருந்தாலே அது வந்து ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷனா பார்க்கப்படுது. PhD முடிச்சவங்கள எடுக்கிறாங்க, ஏன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தோம்னா, அந்த இன்ஸ்டிடியூஷனோட அந்த ரிசர்ச் அவுட்புட் வந்து டெவலப் ஆகுறதுக்காக PhD முடிச்சவங்க இருந்தா ப்ரிஃபரபிள்னு சொல்லி அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ல போட்டிருப்பாங்க. இருந்தாலும் கூட இந்த சிஎஸ்ஐஆர் நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிற இந்த சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமை நம்ம பாஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா, இந்தியாவில் எந்த காலேஜுக்கும் நம்மளால அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இதில் இந்த சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமை பொறுத்தளவு இதில் வந்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, லெக்சர்ஷிப் அப்படிங்கிற இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இது வந்து நம்ம சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போதே அந்த அப்ளிகேஷன் போர்ட்டலில் வந்து கேட்பாங்க, நீங்க வந்து சிஎஸ்ஐஆர் நெட் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப்புக்கு அப்ளை பண்றீங்களா இல்லைன்னா லெக்சர்ஷிப்புக்கு அப்ளை பண்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. 2 ஆப்ஷன். ஸோ சிஎஸ்ஐஆர் நெட்ல JR ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் அல்லது லெக்சர்ஷிப் இப்படி கேட்பாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சிஎஸ்ஐஆர் நெட் JRF அப்படிங்கிறது பொதுவா இந்த ஆப்ஷனுக்கு நம்ம அப்ளை பண்ணணும்னா, அதாவது நெட் எக்ஸாமுக்கு நம்ம ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது இந்த JRF அப்படிங்கிறது நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா, மேக்சிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதாவது நார்மலா ஜென்ரல் கேட்டகரிக்கு 28 வயசு வரைக்கும்
இருக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இந்த சிஎஸ்ஐஆர் நெட் ஜேஆர்எஃப் அப்ளை பண்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டி ஓபிசி கம்யூனிட்டின்னா இந்த ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேற எஸ்சி எஸ்டி அப்படின்னா வந்து இந்த ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஜென்ரல் கேட்டகரிக்கு 28 வயசு வரைக்கும் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இந்த ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்பை பொறுத்த மட்டும் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த மாதிரி பிரித்து கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் அப்படிங்கிறது நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேலைக்கு போகிறதுக்காக மட்டும் கிடையாது, பிஹெச்டி பண்ணுறதுக்கு. பிஹெச்டி நம்ம போய் ஃபுல் டைமில் போய் ஏதாவது இன்ஸ்டியூட்டில் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஃபெல்லோஷிப் அப்படிங்கிறது ஒன்று வேணும். ஃபெல்லோஷிப் இருந்தால் தான் நம்ம ஃபினான்ஷியல் வரிஸ் இல்லாமல் பிஹெச்டி பண்ண முடியும். அப்போ இந்த சிஎஸ்ஐஆர் நெட்டில் ஜேஆர்எஃப் பாஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் நம்ம அங்கே பிஹெச்டி பண்ண முடியும். பிஹெச்டி பண்ணுறதுக்கு நம்ம ஃபெல்லோஷிப்பு அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். டைரெக்டாக சிஎஸ்ஐஆர்லேருந்தே அந்த ஃபெல்லோஷிப் அமௌண்ட் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இந்தியாவில் இருக்கிற எந்த இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனுக்கே நம்மளால் வந்து அப்ளை பண்ண முடியும். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர், அதே மாதிரி ஐஐடிஸ், என்ஐடிஸ், இந்த மாதிரியான இன்ஸ்டியூஷன்லையும் நம்மளால் வந்து பிஹெச்டி அப்ளிகேஷன் போட முடியும். போடுறதுக்கு வந்து இந்த சிஎஸ்ஐஆர் நெட் ஜேஆர்எஃப் பாஸ் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம அங்கே அப்ளை பண்ணி பிஹெச்டி பண்ணும்போது நமக்கு ஃபெல்லோஷிப்போட வந்து நம்ம பண்ண முடியும். இது வந்து சிஎஸ்ஐஆர் நெட் ஜேஆர்எஃப். அடுத்த ஆப்ஷனான சிஎஸ்ஐஆர் நெட் லெக்சர்ஷிப் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ஆப்ஷன் கொடுத்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது சிஎஸ்ஐஆர் நெட்டுக்கு நம்ம இந்த லெக்சர்ஷிப் கிளியர் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற எந்த இன்ஸ்டிடியூஷன்லையும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை பார்க்கறதுக்கு நம்ம எலிஜிபிள் ஆகிறோம். இந்த லெக்சர்ஷிப்புங்கிற ஆப்ஷனை கொடுத்து நம்ம அப்ளை பண்ணி எழுதிட்டோம் அப்படின்னா, அந்த எக்ஸாமை எழுதி கிளியர் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேலைக்கான முயற்சியை மட்டும்தான் பண்ண முடியும். இந்த சிஎஸ்ஐஆர் நெட் ஸ்கோரை வச்சுக்கிட்டு பிஹெச்டிக்கு வந்து நம்ம அந்த லெக்சர்ஷிப் கிளியரன்ஸை வச்சு நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஆனால் இந்த சிஎஸ்ஐஆர் நெட் ஜேஆர்எஃப்ங்கிற ஆப்ஷனை கொடுத்து நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஏஜ் லிமிட் இருக்கணும். அந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இருக்கு இல்லையா, அந்த வயது வரம்புக்குள்ளே இருக்கணும். நம்ம ஜேஆர்எஃப் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்து அப்ளை பண்ணி நம்ம சிஎஸ்ஐஆர் நெட் ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ நமக்கு காலேஜ்ல அல்லது இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல பிஹெச்டி பண்றதுக்கும் வாய்ப்பு, அதே மாதிரி அந்த ஸ்கோரை வச்சு நம்ம லெக்சர்ஷிப்புக்கும் போய்க்கலாம். அதாவது டிஃபரன்ஸ் என்னங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஐ திங்க் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சிஎஸ்ஐஆர் நெட் ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்கோரை யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது பெரிய இன்ஸ்டிடியூஷன்லயோ இல்ல சின்ன சின்ன காலேஜ்லயோ பிஹெச்டியும் பண்ணிக்கலாம் ஃபெலோஷிப் வாங்கிக்கிட்டு, அல்லது அந்த ஸ்கோரை வச்சு நம்ம ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவும், இந்தியாவில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவும் வேலை பார்த்துக்கலாம். ஸோ சிஎஸ்ஐஆர் நெட் ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணும்போது நமக்கு இந்த ரெண்டு பர்பஸுக்கும் நம்ம அந்த ஸ்கோரை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். பட் நம்ம சிஎஸ்ஐஆர் நெட் அப்ளை பண்ணும்போது லெக்சர்ஷிப் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால வந்து அந்த ஸ்கோரை யூஸ் பண்ணி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா வேலைக்கு அப்ளிகேஷன் போடும்போது அப்போ மட்டும்தான் இந்த சிஎஸ்ஐஆர் நெட் ஸ்கோரை வந்து நம்ம பயன்படுத்திக்க முடியும். அப்போ இந்த ஜேஆர்எஃப் எக்ஸாமுக்கும் இந்த லெக்சர்ஷிப் எக்ஸாமுக்கும் எக்ஸாம் வைஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமா அப்படின்னா, எக்ஸாம் வைஸ் எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. ஒரே குவஸ்டின் பேப்பர் தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த எக்ஸாம் நீங்க எழுதும் போது ஒரே குவஸ்டின் பேப்பர் தான் கொடுப்பாங்க. ஆனா அந்த சிஎஸ்ஐஆர் நெட் ஜேஆர்எஃப் கிளியர் பண்றதுக்கு நம்ம கொஞ்சம் அதிகமான மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும். ஒவ்வொரு வருஷமும் அந்த கட் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்ஐஆர் நெட் ஜேஆர்எஃப்க்கு வந்து கொஞ்சம் அதிகமாகும், லெக்சர்ஷிப்புக்கு வந்து அந்த கட் ஆஃப் மார்க் வந்து கம்மியா இருக்கும். ஸோ ஜேஆர்எஃப் கிளியர்டுன்னு எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா ஜேஆர்எஃப்க்குன்னு ஒரு கட் ஆஃப் வந்து டிசைட் பண்ணி சொல்லுவாங்க. அந்த எக்ஸாம் முடிஞ்சதும் அந்த கட் ஆஃப் வந்து டிசைட் பண்ணி சொல்லுவாங்க. அந்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா லெக்சர்ஷிப் கட் ஆஃப் கூட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம அந்த சிஎஸ்ஐஆர் நெட் ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணுறதுக்கு அதிகமான மார்க்ஸ் எடுத்து நம்ம வந்து அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும். அந்த வயது வரம்புக்குள்ளேயும் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அந்த வயது வரம்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஜேஆர்எஃப் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஆர்ஓ, டிஆர்டிஓ இந்த மாதிரி சில இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல சயின்டிஸ்ட் வேகன்சி வந்து வரும். சயின்டிஸ்ட் வேகன்சி வரும்போது சில இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இந்த சிஎஸ்ஐஆர் ஸ்கோரையும் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா கன்சிடர் பண்றாங்க. சிஎஸ்ஐஆர் எக்ஸாம்ல பாஸ் பண்ணியிருந்தா அந்த ஸ்கோரை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கறதுல ஒரு முன்னுரிமையோ, இல்லைன்னா வந்து சில கேசஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் வந்து நம்ம பாஸ் பண்ணியிருந்தோம்னா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ல சயின்டிஸ்ட் போஸ்ட்டுக்கும் நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமை நம்ம பாஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது இதை பாஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள்.
அதாவது பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நீங்க பிஹெச்டி பண்ணிக்கலாம் ஃபுல் டைம்ல, அதுக்கு வந்து ஃபெலோஷிப் கிடைக்கும். நெட் ஜேஆர்எஃப் பாஸ் பண்ணியிருந்தோம்னா அல்லது நெட் லெக்சர்ஷிப் முடிச்சிருந்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா எம்எஸ்சி வித் நெட் எக்ஸாம் இருந்ததுன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா நம்ம அப்ளை பண்றதுக்கும் நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும். இதெல்லாமே ஆல் ஓவர் இந்தியா வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம், எங்கேனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்கோர் வந்து வேலிட், ஏன்னா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட அந்த கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால, சென்ட்ரல் கவர்மெண்டால நடத்தப்படுற அந்த எக்ஸாம்ங்கிறதுனால இந்தியா ஃபுல்லா அந்த ஸ்கோருக்கான வேலிடிட்டி வந்து நமக்கு இருக்குது. அதே மாதிரி சயின்டிஸ்ட் பொசிஷன்ஸ்க்கும் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்கோரை யூஸ் பண்ணி நீங்க வந்து போக முடியும். இது வந்து சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாம் பத்தி. தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறத பத்தியும் அந்த சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அந்த தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ங்கிறத பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம எங்கேனாலும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அதாவது ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் அதே மாதிரி கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்டால் நடத்தப்படுற அந்த கல்லூரிகள் அதே மாதிரி கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் இங்கெல்லாம் வந்து நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றதுக்கு இந்த தமிழ்நாடு செட் ஸ்கோரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செட் அப்படிங்கிறது ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அந்த பேர்லயே இருக்குது. அந்தந்த மாநிலங்கள் வந்து நடத்துவாங்க. தமிழ்நாடுல எப்படி ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடத்துறாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ங்கிறது வந்து நடத்துவாங்க. ஸோ அந்தந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்றவங்க எந்த மாநிலத்தால நடத்தப்படுற அந்த ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து கிளியர் பண்றாங்களோ அந்தந்த மாநிலத்துல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா வேலை பார்க்கறதுக்கு அந்த ஸ்கோர் வந்து அவங்க பயன்படுத்த முடியும். இந்த ஸ்கோர் செட் ஸ்கோர் அப்படிங்கிறது ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸ்கோர் அப்படிங்கிறது பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும் கிடையாது, கவர்மெண்ட் வேலைக்கு கவர்மெண்ட் காலேஜஸ்ல நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா பர்மனன்ட் போஸ்ட் போறதுக்கும் அந்த ஸ்கோரை வந்து பயன்படுத்தலாம். சிஎஸ்ஐஆர் நெட்டும் அதே மாதிரி தான். தமிழ்நாடு செட் அப்படின்னு சொல்லக்கூடியதோ அல்லது வந்து எந்த மாநிலம் நடத்தக்கூடிய அந்த செட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பொறுத்த அளவு அது வந்து நம்ம டீச்சிங் ஜாபுக்கு போறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா அப்ளை பண்றதுக்கு மட்டும்தான் அந்த ஸ்கோர் வந்து யூஸ் ஆகும். மற்றபடி வந்து ரிசர்ச் பண்றதுக்கு பிஹெச்டி பண்றதுக்குலாம் அதை யூஸ் பண்ண முடியாது. சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமை பொறுத்தளவு ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணும்போது நம்ம ரிசர்ச் பண்றதுக்கான ஃபெலோஷிப் அப்ளை பண்றதுக்கோ அல்லது பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல பிஹெச்டி பண்றதுக்கோ அந்த ஸ்கோர் வந்து யூஸ்ஃபுல் ஆகும். இது வந்து மேஜர் டிஃபரன்ஸ். அதாவது சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் வந்து நம்ம பாஸ் பண்றோம்னா ஜேஆர்எஃப் பாஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேலைக்கும் போய்க்கலாம், பிஹெச்டி அப்ளை பண்றதுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பொறுத்த அளவு அல்லது எந்த மாநிலத்தால நடத்தப்படுற ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்டா இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேலைக்கு போறதுக்கு மட்டும்தான் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் வந்து டிஃபரன்சஸ். அந்த சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த அந்த மூணு குவஸ்டின்ல ஃபர்ஸ்ட் குவஸ்டின் டிஃபரன்ஸ் என்னங்கிறத நான் வந்து இவ்வளவு நேரம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்ததா வந்து அந்த சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த ரெண்டாவது விஷயம் செல்ஃப் ப்ரிப்பரேஷன், செல்ஃப் ஸ்டடி. அதாவது இந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் ஜூன் மாசத்துல சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் வரும் அப்படிங்கிறத அவரே சொல்லிட்டாரு. வருங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம், பொதுவாக வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஜூன் மந்த்ல தான் வந்து அந்த எக்ஸாம் வரும், நோட்டிபிகேஷன் வந்து ஒரு 1 or 2 months முன்னாடி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த ரெண்டு எக்ஸாம்ஸ்க்கும் செல்ஃப் ஸ்டடி எப்படி வந்து நம்ம ஓனா ப்ரிப்பேர் பண்றது, செல்ஃபா எப்படி ப்ரிப்பேர் பண்றது இந்த ரெண்டு எக்ஸாம்ஸ்க்கும் அப்படிங்கிறதுக்கான ஐடியா வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா சிலபஸை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ரீசெண்டாக நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுல சிலபஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் வந்து அந்த செட் எக்ஸாமுக்கு என்ன சிலபஸ்ன்னு பார்த்தோம்னா சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமுக்கான சிலபஸ் தான் அப்படியே வந்து யூஸ் பண்ண போறோம்னு அவங்க கிளியரா சொல்லிட்டாங்க. தனியா வந்து அவங்க சிலபஸ் எதுவும் அவங்களோட வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமுக்கான சிலபஸ் தான் வந்து செட்டுக்கும் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆர்ட்ஸ் குரூப்ல படிக்கிறவங்களுக்கு அது வந்து அவங்களுக்கு யூஜிசி நெட்டுன்னு இருக்கும், அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ செட் எக்ஸாமுக்குன்னு தனியா சிலபஸ் கிடையாது, சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமுக்கான சிலபஸை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த சிலபஸை நம்ம ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அது போக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதாவது நம்ம இந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம பண்ண வேண்டிய முதல் வேலை என்னன்னா சிலபஸை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு எக்ஸாம்லையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமை பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கடைசி ரீசெண்டாக நடந்த அந்த 10 வருஷத்துக்கான குஸ்டின் பேப்பராவது உங்ககிட்ட வந்து அந்த கலெக்ஷன்ஸ் இருக்கணும். இந்த 10 வருஷ குஸ்டின் பேப்பர் அதே மாதிரி செட் எக்ஸாமுக்கும் கடந்த 10 வருஷத்துல அல்லது ரீசெண்டாக நடந்த அந்த எக்ஸாம்ஸுடைய குஸ்டின் பேப்பரை வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும். சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமுக்கும் சரி செட் எக்ஸாமுக்கும் சரி குஸ்டின் பேப்பர் மட்டும் கிடையாது, அதோட சொல்யூஷன்ஸ் இருந்தாலும் அதையும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். கலெக்ட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா
அந்த ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின் பேப்பர்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். குவஸ்டின்ஸோட டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். அந்த ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின்ஸை பார்க்கும்போது நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும், குவஸ்டின்ஸ் எல்லாம் வந்து இந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டா கேட்கறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரே நமக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஐடியாவை பேஸ் பண்ணி நம்மளோட ப்ரிப்பரேஷன்ஸை நம்ம என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் செட் தமிழ்நாடு செட் எக்ஸாம் அல்லது எந்த மாநிலத்தால் நடத்தப்படுற ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்டா இருந்தாலும் டிஃபிகல்ட்டி லெவலில் பொறுத்தளவு கொஞ்சம் வந்து வித்தியாசப்படும். சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம்ல வந்து கொஞ்சம் வந்து அட்வான்ஸ்டு குவஸ்டின்ஸ் வந்து இருக்கும், அந்தந்த மாநிலங்களால் நடத்தப்படுற அந்த தகுதி தேர்வை பொறுத்தளவு கொஞ்சம் வந்து குவஸ்டின்ஸோட டிஃபிகல்ட்டி லெவல் கம்மியாக இருக்கும். ஸோ ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் கொஞ்சம் டைரக்ட் குவஸ்டின்ஸ் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். பொதுவாக இதுவரைக்கும் அப்படி வந்திருக்குது, இனிமே வந்து எப்படிங்கிறது தெரியலை, பட் இதுவரைக்கும் நடந்த குவஸ்டின் நடந்த அந்த எக்ஸாம்ஸினுடைய குவஸ்டின் பேப்பர்லாம் நம்ம பார்க்கும்போது அப்படிதான் இருந்திருக்கு. டிஃபிகல்ட்டி லெவல் ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்குது. சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் பொறுத்தளவு கொஞ்சம் வந்து குவஸ்டின்ஸோட டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸை வந்து பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின்ஸை கலெக்ட் பண்ணிட்டீங்க, சிலபஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல இருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நோட்ஸ் வந்து எழுதணும். ஃபர்ஸ்ட் நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கணும். புக்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா புக்ஸை வந்து நம்ம டாப் டு பாட்டம் வந்து படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த சிலபஸை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம படிக்கணும், ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன படிக்கணும். ஏன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் புக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்ஸ் வந்து நிறைய இருக்குது, எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் இருக்குது. இப்போ நம்ம ஃபிசிக்ஸுக்கு எடுத்தோம்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ன்னு எடுத்தோம்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், கோல்டு ஸ்ட்ரீன்னு ஒரு புக் இருக்கும், உபாத்யாயான்னு ஒரு புக் இருக்கும், இந்த மாதிரி நிறைய ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்குது. பட் டெக்ஸ்ட் புக்ஸை டாப் டு பாட்டம் நம்ம படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கெல்லாம் செலக்டிவாக சில விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். அப்போது செலக்டிவாக எது எது தேவைப்படுதுங்கிறத ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க. அதை பேஸ் பண்ணி நோட்ஸ் வந்து நீங்கள் எழுதணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனியாக நோட்டு போட்டு நீங்கள் நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்தெந்த பாயிண்ட் முக்கியமாக இருக்கோ அதெல்லாம் தனியாக எடுத்து நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு அதே மாதிரி அந்த ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின்ஸ் அதுக்கான சொல்யூஷனையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நோட்ஸ் மாதிரி தனியாக ஒவ்வொரு பர்டிகுலர் டாபிக் படிக்கும்போது இந்த டாபிக்கு ரெலவெண்டான குவஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ஸில் என்ன கேட்டிருக்காங்களோ அந்த குவஸ்டின்ஸ் எடுத்து அதுக்கான சொல்யூஷனையும் நீங்கள் அந்த நோட்ஸ் எழுதுகிற நோட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து நோட்ஸ் எடுக்கிற பழக்கத்தை வந்து நீங்கள் வச்சுக்கணும். நோட்ஸ் எழுதுனீங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் தேவையில்லாத நிறைய விஷயங்களை வந்து படிக்காமல் வந்து அந்த டைமை வந்து நீங்கள் சேவ் பண்ண முடியும். ஏன்னா நான் சொல்கிற அந்த ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ்லலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும், கொடுத்துருப்பாங்க. பட் அது எல்லாமே நம்ம இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தேவைப்படுமா அப்படின்னா தேவையாக இருக்காது, குறிப்பிட்ட சில விஷயங்கள் மட்டும் தேவையாக இருக்கும். அதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம நோட்ஸாக எழுதி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ரிவைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து சேவ் ஆகும். இந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த நோட்ஸை பேஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமை பொறுத்தளவு ப்ராப்ளம்ஸ் அதிகமாக கேட்பாங்க. ஃபிசிக்ஸை பொறுத்தளவு நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வந்து இருக்கும், தியரி குவஸ்டின்ஸே வந்து ஆல்மோஸ்ட் இருக்காது. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நியூமரிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் தியரி குவஸ்டின்ஸே இருக்காது. இந்த நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். சால்வ் பண்ணுற அந்த ப்ராக்டிஸுங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு தடவை கரெக்டாக சால்வ் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து நீங்கள் விட்டுறக்கூடாது, ரெகுலராக வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரெகுலராக ரிவைஸ் பண்ணிங்கன்னா தான் நீங்க என்ன பண்ண முடியும்னா அந்தந்த சப்ஜெக்ட்ல உங்களோட கமாண்டை வந்து நீங்க என்ன பண்ண முடியும், இன்க்ரீஸ் பண்ண முடியும். கமாண்ட் அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா, குவஸ்டின்ஸ் கேட்கும் போது அந்த குவஸ்டின்ஸை பார்த்தே நீங்க வந்து என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும், என்ன அப்ரோச்ல போகணுங்கிற ஒரு ஐடியா இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்போ கிடைக்கும்னா நீங்க ரெகுலரா ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் கிடைக்கும். ஸோ ஒரு தடவை படிச்சிருக்கீங்க ஒரு கான்செப்டை, அது ரிலேட்டடான குவஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்றீங்க அப்படின்னா ஒரு தடவை மட்டும் படிச்சுட்டு விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு வீக்கெண்ட்லையும் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த வீக் ஃபுல்லாக படித்ததை ஒரு ரிவிஷன் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம், ஒரு ரிவிஷன் ஷெட்யூல் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்படி ரெகுலர் ரிவிஷன் இருந்தால் தான் சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் பொறுத்தளவு அதே மாதிரி செட் எக்ஸாமுக்கு இருந்தாலும் சரி ரெகுலர் ரிவிஷன் வந்து ரொம்ப மஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. என்னோட சேனல்லையே நான் வந்து சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமுக்கு நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, அதாவது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ், தனித்தனியாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சில கான்செப்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணி வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸையும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள்.
இன்னும் என்னென்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நடத்த வேண்டியிருக்கு, எது எது நடத்தினா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறதையும் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நான் வந்து நடத்துறேன், என்னோட சேனல்ல வந்து நான் டிஸ்கஸ் பண்றேன். ஸோ இந்த மாதிரி நீங்க அந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாம் சிஎஸ்சிஆர் நெட் எக்ஸாமுக்கு ஃபாலோ பண்ணலாங்கிறத நான் என்னோட சேனல்ல ஆல்ரெடி ஒரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அதே மாதிரி என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண அப்படிங்கிறத பத்தியும் நான் வந்து ஆல்ரெடி என்னோட சேனல்ல ஒரு வீடியோல பேசியிருந்தேன். அந்த வீடியோக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அந்த வீடியோஸையும் நீங்க பாருங்க. லிஸ்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் புக்ஸ், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் தவிர்த்து இப்போ கேட் எக்ஸாம்னு ஒரு எக்ஸாம்லாம் இருக்கு, கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங் சொல்லி அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணாலும் என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் வந்து என்னோட சேனல்ல பேசியிருக்கேன் ஆல்ரெடி. அந்த வீடியோக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அந்த வீடியோவையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஐ ஹோப் உங்களோட குவஸ்டின்லாம் நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த குவஸ்டின் கேட்டிருந்த சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் வந்து டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சாங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க கேட்ட குவஸ்டின்ஸ்க்கு ஐ ஹோப் வந்து நான் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோல நம்ம ஒவ்வொரு கான்செப்டையும் பார்க்கலாம். பொதுவா வந்து இப்போ ஆல்ரெடி நான் தெர்மோடைனமிக்ஸ்ல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட சேனல்ல. ஸோ தெர்மோடைனமிக்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க. அதே மாதிரி பேரலா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியில இருக்க கான்செப்ட்ஸையும் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் தனியாக வந்து ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.